இப்போது ஆறாவது சக்கரமான ருத்துல நாலாவது ராகம் வாகதீஸ்வரி. இது 34வது மேளமாகும். இதன் ஸ்வரஸ்தானங்கள் ஷட்ஷுதி ரிஷபம், சட்ஜத்தை பிடிச்சிட்டும் அங்கிருந்து ஷட்ஷுதி ரிஷபம் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதை பிடிக்கச்சே ஜாகிரதையா பிடிக்கணும். அந்தரகாந்தாரம் மா சுத்த மத்தியமம் சத்துஸ்ருதி தெய்வத்தம். அடுத்தது கைசிக்கு நிஷாதம் மீ. இந்த வாகதீஸ்வரி ராகத்தில் தியாகராஜ சுவாமிகளின் பரமாத்மடு வெளியே என்கிற கீர்த்தனம் ரொம்ப பிரசித்தமானது. போன நூற்றாண்டின் முதல் பாகத்தில் இருந்தவ நிறைய பேர் இந்த கீர்த்தனையை பாடியிருக்கா, நிறைய பேருக்கு பாடமும் உண்டு. இத்தனைக்கு இது ஒரே ஒரு கீர்த்தனம் இந்த ராகத்தில், இருந்தாலும் ரொம்ப பாப்புலர்னு சொல்லுவாள். அந்த வகையில் சேர்ந்தது இந்த கீர்த்தனம். இனி இந்த ராகமாலிகையில் இது எப்படி வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாகதீஸ்வரி ஸ்ரீயௌ இதங்க சம்பவே போக மோக்ஷதா ஜெகதம்ப. வாகதீஸ்வரி ஸ்ரீயௌ யதங்க சம்பவே போக மோக்ஷதாய ஜெகதம்ப. வாகதீஸ்வரி ஸ்ரீயௌ யதங்க சம்பவே போக மோக்ஷதாய ஜெகதம்ப. இந்த ராகமாலிகை சாகித்யத்துக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியான சரஸ்வதி, எல்லா செல்வங்களுக்கும் அதிதேவதையான லக்ஷ்மி, இவா ரெண்டு பேருமே பராசக்தியினுடைய உடலில் தோன்றியவர்கள். அப்படிப்பட்ட தேவி பக்தர்களுக்கு எல்லா நலன்களையும் மோட்சத்தையும் அந்த தேவி அளிக்கிறாள் அப்படிங்கிறதோட முடியறது இது. ஆனால் இதனுடைய அடுத்த ராகமான சூலினி, அந்த ராகத்தினுடைய அந்த இடத்தினுடைய சாகித்யத்தையும் இதில் சேர்த்தாதான் இந்த அர்த்தங்கள் முடிவாகும். இது முழுசாக ஒரு அர்த்தம் கிடைக்கணும்னா இந்த ராகத்தினுடைய சாகித்யம் சூலினி ராகத்தினுடைய சாகித்யம் ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும். அடுத்தது சூலினி தயா தர்மவர்தன்யா, அது வரைக்கும் சேர்ந்தாதான் இந்த அர்த்தம் சேரும். இல்லைன்னா நட்ட நடுவில் அம்பாளை பற்றி பாடுறதாக நின்றுடும். இது பூரா அம்பாளை பற்றி பாடுறது இல்லை, எல்லாமே திருப்பி சுத்திண்டு சுவாமி பரமசிவன்கிட்ட போயிடணும். அதனால அந்த அம்பாளை பற்றி வர்ணிக்கிற ஒரு சாகித்யமாக பண்ணி முதல் ராகத்தில் பாதி,
அடுத்த ராகத்துல பாதியமா சேர்த்து அது ரொம்ப ரொம்ப அழகா கொண்டு வந்துச்சுக்கிறார். சூலினீதையா தர்மவர்தன்யா கேலசிதையா சுரவரிஷ்ட அதுல கொண்டு வந்து சேர்த்துடுறார். இதுல இருக்கிற இந்த பரமாத்மோடு வெளிக்கேங்கிற ஒரு அழகான கீர்த்தனத்தை நம்ம இப்ப பாக்குறோம். தியாகராஜ சுவாமியினுடையது, ஆதி தாளத்துல அமைஞ்சது. இது எல்லாரும் எல்லா இடத்துக்கு எல்லா வித்வான்களும் பாடுவா, எல்லா கச்சேரிகளிலையும் கேட்டு இருக்கலாம். பரமாத்மோடு வெளிக்கே Yeah.
வாகதீஸ்வரியில ஹரியட இந்த இடத்துல ரொம்ப அழகா நிறவல் பாடலாம். என்னத்தினால அது அவ்வளோ அழகா நிறவல் அங்கே பாட முடியும்னு கேட்டாக்க, நமக்கு இந்த ஹரிகாம்பதி ராகத்துல அங்கே பாடி நிறைய வழக்கம் உண்டு. நீ பத மப மனித தப மகரி அந்த ரிஷபம் வரைச்சே தான் நமக்கு இந்த வாகதீஸ்வரி நல்லா வரும். கம பத நீ சனித நித தப மப மனித தப மத பம கம பம கம பம கம கம கரி சரி சரி கம ப ம க ம ப த நி த நி ப த நி ச நி ச நி ச ச நி ரி ச ச நி ச நி த நி த நி ப த நி ச நி த ப த நி ச நி த ப ம த ப ப ம க ம ப ம க ம ரி அகனம் தகனம் ததகனம் ததகனம் அனந்த தானு கூட ரொம்ப அழகா பாட முடியும் இந்த ராகத்துல. கொஞ்சம் ஏமாறாதான் பாடணும், இதை பிடிக்கச்சே இன்னும் நாட்டைக்கு போயிடும். அங்கேருந்து மேலே படைச்சா கொஞ்சம் ஹரிகாம்பதிக்கு போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ராகங்கள் இந்த வாகதீஸ்வரி மாதிரி இருக்கிற ராகங்கள். ஆனால் ரொம்ப ரக்தியான ராகமாக இருக்குது, எதை வேணால் பாடலாம். ஆனால் கூட ரொம்ப ஒரு நிறைய கீர்த்தனங்கள் இதில் இருக்குங்கிற மாதிரி ஒரு நிலையில் இந்த ராகம் இல்லை. ஒரு அழகான ராகத்தை பாடின ஒரு திருப்தி நமக்கு இந்த ராகத்தை பாடினா உண்டு.